திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா எறிவா போற்றி அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவிற்கு என்றும் என்பமே அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம் வலிய அந்த கரணங்களால் மெளிந்து எய்த்தேன் சரணம் பொற்களலே சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே எல்லாம் வல்ல சிவவரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காம் வட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன் குருமகா சன்னிதானங்களின் அருளானையின் வண்ணம் இணைய வழியில் நன்னூல் வகுப்பு நடக்க ஆவண புரியும் தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர்களுக்கும் அடியனுக்கு தமிழ்கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நன்னூல் வகுப்பு பதினேழு எழுத்ததிகாரம் உயிரீற்று பொணியல் பகுதி ஒன்று எழுத்தின் வகைப்பாடுகளாக பன்னிரண்டனை குறிப்பிட்டார் பவனந்தியார் அவற்றுள் எண் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி ஆகிய பத்தனையும் எழுத்தியலில் எடுத்துரைத்தார் அடுத்திருந்த பதம் குறித்து பதவியலில் விவரித்தார் எஞ்சிய புணர்ப்பு என்பது குறித்து உயிரீற்றுப் மெய்யிற்றுப் புணரியல் உருவுப் புணரியல் ஆகிய மூன்றிலும் விவரிக்க உள்ளார் பதங்கள் குறித்து பதவியலில் அறிந்த நாம் அடுத்து அப்பதங்கள் தம்முள் புணருமாற்றை எடுத்துரைத்தலின் புனரியல் பதவியலை அடுத்து அமைவதாயிற்று அவற்றுள்ளும் உிரீறுகளின் புணர்ச்சி முன்னர் வைக்கப்பட்டது உயிரிற்று புனரியலாகிய இவ்வியலில் உள்ள நூற்பாக்கள் ஐம்பத்து மூன்று பொதுப்புணர்ச்சி பற்றி பேசுவன முதலில் உள்ள பதினோரு நூற்பாக்கள் ஏனைய நாற்பத்தி ரெண்டு நூற்பாக்கள் உயிரியுறு புனருமாற்றை எடுத்துரைக்கின்றன ஆதலின் இது மிகுதி பற்றி அமைந்த பெயர் என்கிறார் சங்கரநமச்சிவாயர் பிற மரங்களும் செறிந்திருக்கும் பகுதியில் பாக்கு மரங்கள் மிகுதியாக இருத்தல் பற்றி கமுகந்தோட்டம் என பெயர் வைப்பது உண்டு ஆதலின் பொதுப்புணர்ச்சியும் புணர்ச்சியும் குறித்து பேசும் இவ்வியல் மிகுதி பற்றி உயிரீட்டுப் புணரியல் எனப்பட்டது என்று அவர் வழக்கம் தருகின்றார் நிலைமொழியின் உயிர் ஈறு வறுமொழியில் அமையும் வன்கணம் மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய நாற்கணத்தோடும் புனருமாற்றை விவரிப்பது இவ்வியல் என்பது நாம் அறிந்த ஒன்று இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் அவர்களும் இவ்வாறே விளக்கம் தருகின்றார் அவ்வாறாயின் உயிரீர் என்பது எழுவாயாக அமையும் உயிரீறு புனரியல் என்றல்லவா வரவேண்டும் உயிரிற்று புனரியல் என்று வந்திருக்கிற காரணத்தினால் இக்கருத்து பொருந்தாது என்கிறார் மாதவ சிவஞான முனிவர் தம்முடைய இலக்கண விளக்க சூறாவளியில் வேறு எப்படி கொள்வது என்றால் நிலைமொழி உயிரீரும் வறுமொழி நாற்கணங்களும் புணருமாற்றை விளக்குவது ஆதலின் உயிரீற்று புணரியலாயிற்று என்கிறார் அவர் அடேயப்பா இத்தனை நுணுக்கமாய் பொருள்காண ஏன் இதனையே புரிந்து கொள்ள எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கின்றது இன்று சரி முன்னதாக உயிரீற்றுப் புணரியல் என்பதன் நுழையும் முன்பாக வடமொழி பதவியல் சார்ந்த நிலையில் அமையக்கூடிய வகையிலும் நிலைமொழி உயிரும் வருமொழி முன உயிரும் புணரும் இயல்பு குறித்து விவரிக்கக்கூடிய நிலையிலும் வடமொழியில் காணும் தீர்க்க சந்தி குணசந்தி விருத்தி சந்தி ஆகியன குறித்து சற்றே தெரிந்து கொள்வோம் முதலில் இவற்றுக்குரிய பொருட்களை பார்ப்போம் தீர்க்கம் என்ற சொல்லுக்கு நீட்சி என்பது பொருள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க என்று சொல்கிறார்கள் அல்லவா நீட்சி குணம் என்பதற்கு பொருள் மேன்மை விருத்தி என்பதற்கு பொருள் பெருக்கம் இப்போது தீர்க்க சந்தி குறித்து பார்ப்போம் அ ஆ என்பன நிலைமொழி ஈராகவோ வறுமொழி முதலாகவோ அமைய அவை தம்முள் புனருங்காணத்து நெடிலாக மாறுகின்றன நிலைமொழியிலையும் அ ஆனால் கடைசியில் வரக்கூடியது ஆகாரமாக நீளும் சான்றாக சர்வ கூட்டல் அதிகாரி சர்வாதிகாரி வேத கூட்டல் ஆகமம் வேதாகமம் சேனா கூட்டல் அதிபதி சேனாதிபதி ஆக நிலைமொழியிலும் வருமொழியிலும் அகர ஆகாரங்களே நிற்க ஆகாரமாக நீளக்கூடிய நிலை நீட்சி வரக்கூடிய நிலை தீர்க்க சந்தி அதேபோல இகர ஈகாரங்களும் கவி கூட்டல் இந்திரன் நிலைமொழியிலும் இகரம் வருமொழிலையும் இகரம் கவீந்திரன் ஈகாரமாக மாறுகிறது கிரி கூட்டல் ஈசன் கிரீசன் மகி கூட்டல் இந்திரன் மகீந்திரன் நதி கூட்டல் ஈசன் நதீசன் வடமொழியிலே ஈகாரம் நெடிலாக இருக்கும் நம்ம ஈகரமாக மாற்றிக்கொள்வோம் என்று பதவியலில் படித்தது நினைவிருக்கலாம் அதே மாதிரி ஊகர ஊகாரங்கள் தம்முள் புணருகின்ற காலத்து ஊகாரமாக நீட்சி பெறுதல் குரு கூட்டல் உபதேசம் குரு உபதேசம் சுயம்பு கூட்டல் ஊர்ஜிதம் சுயம்பூர்ஜிதம் என்று ஊகாரமாக மாறுதல் ஆக அ ஆ இ இ உ உ அவை தம்முள் புணர்ந்து குரலும் நெடிலுமாக மாறி மாறி புணர்ந்து அவ்வம் நெடிலாக மாறுவது என்று பொருள் தத்தம் நெடிலாக நீட்சி பெறுவது தீர்க்க சந்தி என்று பொருளலாம் அடுத்தது குணசந்தி நிலைமொழியில் அகரமோ ஆகாரமோ நிற்கும் இகர ஈகாரம் வந்து புணரும்போது ஏகாரமாக மாறும் அல்லது ஓர ஊகாரம் வந்து புணரும்போது ஓகாரமாக மாறும் ஒரு செய்தி நமக்கு நினைவு இருக்கலாம் யாப்பிழக்கிணத்தில் இஇஏஏ ஒரு இனம் அதாவது மோனை பற்றி சொல்லுவார்கள் இலை ஈகை எலி ஏணி இவையெல்லாம் தம்முள் மோனை ஊ ஊ ஓ ஓ இனம் உரல் ஊதல் ஒளி ஓனான் இவை தம்முள் மோனை என்று சொல்வார்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்வோம் இவை தம்முள் போது ஏகாரமாக மாறுதல் இவை தம்முள் புணரும் போது ஓகாரமாக மாறுதல் சான்றாக தேவ கூட்டல் இந்திரன் தேவேந்திரன் மகா கூட்டல் ஈஸ்வரன் மகேஸ்வரன் யதா கூட்டல் இச்சை தற்செயலான்னு சொல்றோமே அந்த வார்த்தை கங்காதர ஈஸ்வரன் கங்காதரேஸ்வரன் ஏனைய சான்றுகளையும் சான்றோர் சான்றரசியர்களும் வந்த வழி காண்க அடுத்தது விருத்தி சந்தி அகர ஆகாரங்கள் நிலைமொழியாக நிற்க ஏகாரமோ ஐகாரமோ புணருங்காலத்து ஐகாரமாகிய கூட்டெழுத்து வருதலும் ஓகாரமோ அவகாரமோ புணருங்காலத்து அவகாரமாகிய கூட்டெழுத்து வருதலும் விருத்தி சந்தி விருத்தி என்பது கூட்டெழுத்தாக மாறுதல் என்று நினைவிற்கொள்வோம் லோக கூட்டல் ஏகநாயகன் லோகைக நாயகன் சர்வ கூட்டல் ஐஸ்வர்யம் சர்வைஸ்வர்யம் தேவதா கூட்டல் ஏகத்துவம் தேவதைகத்வம் தேவதா கூட்டல் ஐக்கியம் தேவதைக்கியம் என்று வருவது ஐயாக முடிதல் வன கூட்டல் ஓஷதி ஓஷதினா மருந்து வன ஊஷதி பரம கூட்டல் ஔஷதம் ஔஷதம் லங்கணம் பரம ஔஷதம் என்று சொல்லுவார்கள் பட்டினி கிடப்பதே பெரிய மருந்து உண்மையிலேயே மருந்து என்கிற ஒரு அதிகாரத்தை எழுதக்கூடிய திருவள்ளுவர் எந்த மருந்தையும் குறிப்பிடவில்லை உடம்புக்கு ஒவ்வாததை உண்ணாதே எது ஒத்துக்கொள்ளுமோ அதை சாப்பிடு செரித்த பிறகு சாப்பிடு என்று எடுத்துரைப்பார் அதுபோல் பட்டினி கிடப்பது என்பதே ஒரு சிறந்த மருந்து அதைத்தான் அழகாக சொல்லுவார்கள் லங்கணம் பரம ఔஷதம் அது மாதிரி மகா ஓஷதி மகௌஷதி இப்படி சொல்லுவார்கள் இதெல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஆக்கி பரந்தாமனார் எழுதியிருக்கக்கூடிய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்கிற நூலிலே விரிவாக இருக்கிறது நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக சுருக்கமாக சொல்ல போனா நெடில் ஏழு இருக்குது ஆ ஈ ஏ ஓ ஐ என்று ஐ அவ நான் கடைசியாக வச்சுக்கிட்டேன் அது வந்து கூட்டெழுத்துங்கிறதுனால ஆக முதல்ல இருக்கிற மூணும் வந்தா சந்தி ஆ ஈ என்று வருவது சந்தி ஏ ஓ என வருவது குணசந்தி ஐ ஊ என கூட்டெழுத்தாக முடிவது விருத்தி சந்தி என்று எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது முறையாக நாம உயிரீட்டுப் பொனிகளுக்கு செல்லலாம் இரண்டு சொற்கள் தம்முள் சேர்வது புணர்ச்சி எனப்படும் சேரும் இரு சொற்களில் முன்னதாக உள்ளது நிற்கும் சொல் நிலைமொழி என்று சொல்லப்படும் வரும் சொல் வறுமொழி இரண்டாவதாக இருக்கக்கூடிய சொல் இருக்கிறது இல்லையா அது வந்து சேரும் சொல் அது வறுமொழி மொழி என்றால் சொல் இந்த புணர்ச்சியை ஒரு நான்கு விதமாக இந்த நூற்பாவிலே அமைக்கிறார் பவனந்தியார் முதல்ல முதல் ஈறு அடிப்படை உயிர்மை எழுத்தானது மெய் முன்னும் உயிர் பின்னுமாக பெறும் என நாம் எழுத்தியலில் படித்திருக்கிறோம் அதை இங்கு நினைவு கூறுவோம் இப்போ க என்கிற ஒரு எழுத்து இருக்கிறது என்று சொன்னால் உயிர்மை எழுத்து இக்கு கூட்டல் ஆ என்று அது ஒலிக்கப்பெறும் எனவே இது மொழி முதலில் வருமானால் இக்கு மெய் முதல் எனப்படும் மொழி இறுதியில் வருமானால் ஆ உயிர் ஈறு எனப்படும் இப்ப கற்கே என்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் அது மெய் முதல் உயிர் உயிர்ஈரு என அமையும் இப்போ ஓம் என்கிற ஒரு எழுத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு சொல் ஓம் ஓ உயிர் முதல் இம் மெய்யீர் ரொம்ப எளிமையாக இருக்குது அடுத்தது எழுத்து என்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம் ஏ உயிர் முதல் தூ தூவில் கடைசி இருக்கிற ஒழிப்பு என்ன உகரம் தானே இருக்குது அதனால உயிரீரு அழகு ஆ உயிர் முதல் கு உயிர் உயிர்ஈரு அது மாதிரி மெய் என்கிற சொல்லை எடுத்துக்கொள்வோம் மெய் இம்மு தான் முதல் இருக்கு அப்போ மெய் முதல் இய்ய மெய் எழுத்து தான் இறுதியில் இருக்கு அப்ப மெய் ஈறு தேவாரம் இத்து முதல் இருக்கு இம்மு கடைசியிருக்கு ரெண்டுமே மெய் முதல் மெய்யீறு இப்ப கற்க மெய் முதல் உயிர் ஈரு இப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப உயிரோடு உயிர் சேரும் உயிரோடு மெய் சேரும் மெய்யோடு உயிர் சேரும் மெய்யோடு மெய் சேரும் ஏன்னா உன்னோட ஒன்று இப்படிதான் சேர்ந்தாகணும் தம்முன் தாம் வருதல் எழுத்து கூட்டல் அழகு உயிரோடு உயிர் சேருகிறது முருகு கூட்டல் படி முருகனும் முருகாற்றுப்படை அப்போ உயிரோடு மெய் சேருகிறது உயிரும் கூட மெய் வந்து சேரப்போகிறது அப்புறம் புணர்ச்சி எப்படி ஆகுறதுங்கிறது பிறகு தெரிஞ்சுக்குவோம் தேவாரம் கூட்டல் ஓது மெய்யோடு உயிர் சேருகிறது நன்னூல் பயில் மெய்யோடு மெய் சேருகிறது மெய் உயிர் முதல் ஈருன்னு வருது இல்லையே அதுக்கான விளக்கம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இரு பதங்கள் நமக்கு தெரியும் பகாபதம் பகுபதம் பகாபதம் பகாபதத்தோடோ பகுபதத்தோடோ சேர்வது அது மாதிரி பகுபதம் பகுபதத்தோடோ பகாபதத்தோட சேர்வது சான்றாக பகாபதம் கூட்டல் பகாபதம் நூல் அழகு நூலும் பகாபதம் அழகும் பகாபதம் பகாபதம் கூட்டல் பகுபதம் நூல் பயின்றான் பகுபதமும் பகுபதமும் புலவர் வந்தார் பகுபதம் பகாபதம் புலவர் நூல் புலவருக்குரிய நூலுங்கிற அர்த்தத்தில் வருது இப்படி இரு பதங்களும் தன்னோடும் பிரிதோடும் மெய் உயிராகிய முதல் கீறு தம்மோடும் பிரிதோடும் சேருவது இரு பதங்களும் தன்னோடும் பிரிதோடும் சேருவது இப்போ நம்ம என்ன பார்த்தோம் முதல் கீறு வகையை பார்த்தோம் அப்புறம் பத வகையை பார்த்தோம் அப்புறம் பொருள் வகை அல்வழி பொருள் வேற்றுமை பொருள்னு ரெண்டு வகை இருக்கிறது அது என்னென்னா முருகன் வேல் என்று வருவதாக வைத்துக்கொள்வோம் முருகனது வேல் என்பது அங்கே பொருள் கொள்ள வேண்டும் அப்போ அது என்கிற வேற்றுமை உருவம் மறைந்திருக்கிற காரணத்தினாலே அது வேற்றுமை பொருள் புணர்ச்சி எனப்படுகிறது வேற்றுமை அல்லாததெல்லாம் அல்வழி புணர்ச்சி எனப்படும் முருகன் வந்தான் அது எழுவாய் தொடர் அது வந்து அல்வழின்னு சொல்றாங்க நம்ம அடுத்த நூற்பாவலை இது பற்றி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அப்புறம் புணர்ச்சி வகை இரண்டு சொற்கள் சேர்கிற பொழுது இயல்பாக என்றவாய் ஏதாவது மாற்றம் நடக்கிறதா புணர்ச்சி வகையை சொல்றது உண்டு எத்தனை வகை பாருங்க உயிர் இரு மெய்யிறு மு முதல் ஈரு அப்படிங்கிறது ஒன்று பத வகைங்கிறது ரெண்டு பொருள் வகைங்கிறது மூணு புணர்ச்சி வகைங்கிறது நாலு மாற்றமின்றி அமைவது இயல்பு புணர்ச்சி பொன் கூட்டல் மலை வாழை கூட்டல் மரம் வாழை மரம் முதல்ல பொன் மலை எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு எழுத்து தோன்றுவதோ ஒரு எழுத்து மாறுவதோ ஒரு எழுத்து கெடுவதோ விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க விகாரம் என்றால் மாற்றம் அல்லது வேறுபாடு வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் ஒரிப்பு தோன்றுது மரம் கூட்டல் வேர் இம்மு கெடுது மரவேர் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் இன்னு இற்றா மாறுது அப்போ தோன்றல் திரிதல் கெடுதல் இதெல்லாம் நடக்கிறதுனால விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக நோற்பாவை பார்க்கலாம் மெய் உயிர் முதல் ஈரு ஆம் இரு பதங்களும் தன்னொடும் பிரிதோடும் அல்வழி வேற்றுமை பொருளில் பொருந்துழி நிலை மொழிகள் இயல்பொடு விகாரத்து இயைவது புணர்ப்பே புணர்ப்பு அல்லது புணர்ச்சி என்னன்னு விளக்கம் கொடுக்கிறார்கள் அதில் இவ்வளவு கருத்தையும் ஒரு சேர ஒரே நூற்பாவில் அமைக்கிற மெய் உயிர் மெய்யையும் உயிரையும் முதல் ஈறு முதலாகவோ இறுதியாகவோ கொண்டு அமையக்கூடிய இரு பதங்களும் பகாப்பதங்களும் பகுபதங்களும் தன்னோடும் பிரிதோடும் தன்னோடு தானும் தன்னோடு பிரிதுமாக அல்வழி வேற்றுமை பொருளில் அல்வழி பொருளிலும் வேற்றுமை பொருளிலும் பொருந்துழி பொருந்தி வருகின்ற காலத்திலே நிலை வருமொழிகள் நிலைமொழியும் வறுமொழியும் அப்படி சேர்த்துக்கலாம் இயல்போடு புணர்வதும் விகாரத்து எய்வதும் என இரு வகைப்படும் எய்தல்னா பொருந்துதல் இயல்போடு எய்வது விகாரத்து எய்வது என்று உணர்ப்பு இரண்டு வகைகளில் அமைகிறது இறுதியாக இப்போ ஏன் உயிர்மெய் முதலான்னு சொல்லியிருக்கலாமே என்று சிந்திக்கிறார் சங்கரநமச்சிவாயர் உயிர்மையும் முதல் ஈராம் என்று கூறினால் உயிரையும் மெய்யையும் தனித்தனியே குறிக்காமல் உயிர்மை என ஓர் எழுத்தை குறிப்பதாக வந்து மயங்க வைத்தல் என்கிற குற்றம் ஏற்பட்டுவிடும் ஆகியனாலே மெய் உயிர் என்று சொன்னார் மகிழ்ச்சி அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் தான் அதிகம் அதனால் மெய்யினுடைய வருகை மிகுதி மெய்யே மெய்யை முதலில் சொன்னார் என்று கூட கருத வாய்ப்பு இருக்கிறது மகிழ்ச்சி அடுத்தது அல்வழி வேற்றுமை முதல்ல வெற்றுமை தெரிஞ்சுக்கிட்டாதான அல் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ வேற்றுமை அல்வழின்னு சொல்லிருக்கலாமே என்று சிந்திக்கிறார் சங்கர இங்கேயும் வேற்றுமை அல்வழினால் வேற்றுமை அல்லாத அல்வழி என்று அதை மட்டுமே குறிக்குமே ஒழிய வேற்றுமையை குறிக்காது எனவே தான் இடம் மாற்றி வைத்தார் அதுவும் வேற்றுமை அல்வழின்னு எழுதியிருந்தா அது மயங்க வைத்தல் என்னும் குற்றத்தின் பார்ப்படும் எனவே தான் இப்படி மாற்றி எழுதினார் என்று மிக அற்புதமாக விளக்கம் தருகின்றார் நிலைமொழியை நிறுத்த சொல் என்பார் தொல்காப்பியர் அதே போல வருமொழியை குறித்து வருகி இதனோடு பொருள் குறித்து சேர வரக்கூடிய சொல் என்பதாக அவர் பொருள் கொள்வார் இயல்பு எனினும் தன்மை எனினும் இயற்கை எனினும் சுபாவம் எனினும் ஒக்கும் அதுபோல விகாரம் எனினும் செயல் எனினும் செயற்கை எனினும் வேதம் எனினும் ஒக்கும் பிறகு படிக்க போகிறோம் புணர்ச்சி என்பதை சந்தி என்று சொல்லுவதும் உண்டு சில உரையா உரையாசிரியர் சிலரும் நூலாசிரியர் சிலரும் இந்த புணர்ச்சியை சந்தி என்றே குறிப்பிடுகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை அல்வழி சந்தி வேற்றுமை சந்தி இயல்பு சந்தி விகார சந்தி என்றே எழுதுவார்கள் அதனால் எங்கேயாவது நூலில் படிக்கிற பொழுது இது என்ன புதிதாக இருக்கிறதே என்று குழம்ப வேண்டிய தேவை இல்லை சரி அல்வழி வேற்றுமை என்கிற இந்த பொருள் பாகுபாடு குறித்து வீர சோழியமோ நேமிநாதமோ குறிப்பிடவில்லை தொல்காப்பியத்தனம் கூட குறிப்பாக இருக்கிறதே ஒழிய விரிவாக இல்லை வெளிப்படையாக இல்லை நன்னூலாரே இவற்றை விவரித்துள்ளார் என்பது இங்கே நாம் குறிப்பிடத்தக்க ஒரு கருத்தாகும் அடுத்ததாக அடுத்த நூற்பா இப்போ வந்து இந்த நூற்பாவில் மெய் உயிரை பற்றி நம்ம முன்பே தெரிஞ்சுக்கிட்டோம் பகாபதம் பகுபதம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டியது அல்வழி வேற்றுமை நமக்கு தெரியாது அல்வழி வேற்றுமை தெரியாது இயல்பு விகாரம் தெரியாது ஆகியனால இனிமே படிக்க போகிறோம் அடுத்ததாக முன்ன இருக்கக்கூடிய அல்வழி வேற்றுமை குறித்து பார்க்கலாம் அல்வழி வேற்றுமை இவை என்பது வேற்றுமை என்றால் முதல்ல தெரிஞ்சுக்கணும் வேற்றுமை ஐ முதல் ஆறாம் உருவடிப்படையில் சொல்றார் ஐ ஆல் கு இன் அது கண் ஆகிய ஆறு வேற்றுமை உருவுகளும் தமக்கிடையில் விரிந்தோ மறைந்தோ வருமாறு சொற்கள் புணரும் புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி எனப்படும் உருவு மறைந்து வருமானால் அது தொகை புணர்ச்சி உருவு வெளிப்பட வருமானால் அது விரிப்புணர்ச்சி இன்னும் ஒரு விதத்தில் சொல்வதானால் வேற்றுமை நிலை தொடர் அது விரிந்து வந்தால் வேற்றுமை நிலை தொடர் என்றும் குறிப்பிடலாம் அடுத்ததாக இப்போ சான்று சொல்லணும்னா நீர் குடித்தான் ரெண்டாம் வேற்றுமை அங்கே மறைந்து வர்றதுனால வேற்றுமை தொகை நிலை தொடர் நீரை குடித்தான் என்று சொன்னால் தொகா நிலை தொடர் கல் எறிந்தான் அங்கே கல்லால் எரிந்தான் என்பதில் ஆள் மறைஞ்சி வருது வெளிப்படையாக வந்தால் தொகா நிலை மன்னன் மகள் மன்னனுக்கு மகள் அது தொகை நிலை வெளிப்படையாக மன்னனுக்கு மகள் என்று வருமானால் தொகா நிலை மன்னன் மகள் என்று வந்தால் தொகை நிலை பொருள் வந்து அண்ணன் மன்னனுக்கு மகள்னு அர்த்தம் அதனால் தான் நான்காம் வெற்ற மேல வச்சிருக்கிறோம் மலை வீழ் அருவி தொகை நிலை மலையின் வீழ் அருவி தொகா நிலை பொன்னன் கை பொன்னன் கைங்கிறது தொகை நிலை பொன்னனது கை தொகா நிலை வீடு புகுந்தான் தொகைநிலை வீட்டின் கண் புகுந்தான் தொகா நிலை அடுத்தது அல்வழி ஆக வேற்றுமை என்பது ஐ முதல் ஆறு உருபு அடிப்படையில் அமைந்தது உருவு விரிந்தோ மறைந்தோ வருவது சரி இதுபோக எஞ்சியதெல்லாம் அல்வழின்னு சுருக்கமாக சொல்லலாம் இருந்தாலும் முறையாக அவர் பதினான்காக வகைப்படுத்துகிறார் ஐந்து கூட்டல் ஒன்பது என்று அவர் வகைப்படுத்தப்படுகின்றன முதல் இருக்கிற அஞ்சும் நிலை அடுத்த ஒன்பதும் தொகா நிலை பார்ப்போம் தொழில் தொழில் என்பது இங்கே செயலை குறிக்கிறது வினையை குறிக்கிறது வினைத்தொகை ஊறுகாய் எண்ணெயிலையும் உப்புலையும் ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் வெனித்தொகை பண்புத்தொகை கருங்குதிரை கருமையாகிய குதிரை ஓமைத்தொகை பவளவாய் பவளம் போன்ற வாய் ஒம்மைத்தொகை பொறிகடலை பொறியும் கடலையும் அண்மொழி தொகை பொற்றொடி வந்தால் பொன்னாலாகியே தொடியை அணிந்தால் ஒருத்தி வந்தால் அல்லாத மொழி தொக்கு வருவது அன்மொழி தொகை பொற்றொடி உடைந்ததுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க பொன்னாலாகிய தொடி உடைந்தது என்று சொல்லி வேற்றுமையில் அடங்கிடும் பொற்றொடி வந்தால் என்று சொன்னால் அன்மொழி இதெல்லாம் வந்து நம்ம விரிவாக சொல்லதிகாரத்தில் பொதுவியலில் படிப்போம் அப்போ பார்த்துக்கலாம் சரி இந்த ஐந்தும் தொகை நிலை மொத்தம் ஆறு தொகையில் வேற்றுமை தொகை போக எஞ்சிய ஐந்தும் தொகை நிலை அல்வொழியில் தொகா நிலை ஒரு ஒன்பது இருக்குது எழுவாய் விழி இதுவும் எட்டுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம் உருவில்லை பெயரே அமைவது பெயரின் சிதைவாக அமைவது விழி எழுவாய் பெயரே அமைவது ஆகியனால நமக்கு தெரியும் முருகன் வந்தான் வெளிப்படையாக வருது அங்கே எந்த விதமான தொக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆகியனால தொகா நிலை எழுவாய் தொடர் விழித்தொடர் முருகா வா அப்புறம் ஈரேச்சம் ஈரச்சம் என்பது பெயரச்சம் வினையச்சம் வந்த முருகன் வந்து நின்றான் வந்த முருகன் பெயரேச்சம் வந்து நின்றான் வினையச்சம் அப்புறம் முற்று இந்த இருங்கிறதை எங்கேயும் சேர்க்கணும் இரு வகை முற்றுன்னு சேர்க்கணும் ஈரேச்சம்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த ஈருங்கிறத இங்கே சேர்த்தோம்னா வகை முற்று தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று வந்தான் முருகன் தெருநிலை வினைமுற்று தொடர் அழகன் முருகன் குறிப்பு வினைமுற்று தொடர் அப்புறம் இடை இடைச்சொல் தொடர் மற்ற ஒன்று அதில் மற்றங்கிறது இடைச்சொல் உரி நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் நனின்னு வருது இல்லையா அது வந்து உரிச்சொல் தொடர் அதுக்கப்புறம் தழுவு தொடர் அடுக்கென அடுக்கு தொடர் இந்த தொடரை எல்லாத்தையும் கூட சேர்க்கணும் அடுக்குங்கிறது பார்த்திங்கன்னா போதும் போதும் தீ 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 பாம்பு பாம்பு என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை இவை எல்லாம் தழுவு தொடர்கள் அத்தனையும் தழுவு தொடர் தான் ஏன்னா ஈரேழு அது ஆறாம் இது ஈரேழு இது பதினான்கு இதை பிரித்தோம்னா ஐந்து கூட்டல் ஒன்பது ஐந்து தொகைநிலை ஒன்பது தொகா நிலை ஆக இது பதினான்கு அதை கூட கவனிச்சிங்கன்னா ஆறு இருந்தாலும் கூட வெளிப்படையாக வர்றது ஒரு ஆறு மறைந்து வருவது ஒரு ஆறு அதையும் பன்னிரெண்டாக ஆக்கலாம் சரி அது என்ன தழுவு தொடர் இது என்று சொன்னால் முதல் சொல்லும் அடுத்த சொல்லும் நெருக்கமான தொடர்பு கொண்டு இருப்பது தழுவு தொடர் இதுக்கு நடுவில் அதாவது நெருக்கமான தொடர்பு ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் நெருக்கமான தொடர்பு இல்லாமல் புணர்ச்சி வீதி அமையுமானால் அல்லது அந்த சொற்கள் சேர்ந்து அமையுமானால் அது தழுவா தொடர் அதுதான் தழா தொடர் என்று சொல்லுவார்கள் அது என்ன தழா தொடர் என்று பார்த்தால் இப்ப இந்த வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை என்று சொல்லுவார்கள் அதாவது வேற்றுமை உருவும் அந்த பொருளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு வரக்கூடிய ஓரிரு சொற்களும் மறைந்து வருதல் அந்த பொருளாகிய பயனை தரக்கூடிய சொற்கள் மறைந்து வருதல் அதாவது வேற்றுமை உருவம் பொருளும் தொக்க தொகை அல்லது வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை என்று இரு வகைகளிலே சொல்வது உண்டு சான்றாக நீர்க்குடம் நீரை உடைய குடம் ஐயங்கிற வேற்றுமை உருவம் மறைந்து வருது உடையங்கிற இன்னொரு வார்த்தையும் அடைஞ்சு மறைஞ்சு வருது அதனால் இரண்டாம் வெற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை அந்த மாதிரி பொற்கூடம் பொன்னால் ஆகிய குடம் பொண்ணுக்கும் குடத்துக்கும் நெருக்கமான தொடர்புடன் நடுவில் சில வார்த்தைகள் விடுபட்டுருக்கு பொன்னால் ஆகிய குடம் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்க தொகை உங்களில் சிலருக்கு சந்தேகம் வரலாம் ஏன் இது பொண்ணை உடைய குடம் என்று வரக்கூடாதா அப்படியும் வரலாம் பொற்கூடத்துக்கு இரண்டு பொருளும் கொள்ளலாம் நாம் எந்த அடிப்படையில் பொருட்கொள்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி பிரிக்க வேண்டும் ஆகியனால பொன்னை உடைய குடம்னு சொன்னாலும் சரி பொன்னால் ஆகிய குடம்னு சொன்னாலும் சரி அந்த மாதிரி மண்ணை உடைய குடம்னு சொன்னாலும் சரி மண்ணால் ஆகிய குடம்னு சொன்னாலும் சரி நாம் எப்படி பொருள் இருக்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி உறவுகளை நாம் அந்த இலக்கண குறிப்பை சொல்ல வேண்டும் நோய் மருந்து நோய்க்கு உரிய மருந்து நான்காம் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அதே மாதிரி மலை அருவி மலையின்கண் விழும் அருவி ஐந்தாம் வெற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை ஆறாம் வேற்றுமைக்கு ஒருபம் பயனும் உடன் தொக்கத்தொகை இல்லை என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலர் எழுதுறாங்க தசரத ராமன் தசரதனுக்கு மகனாகிய ராமன் என்று ஒரு குறிப்பு தருவதும் உண்டு ஏற்புடையதானால் எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பாலும் ஆசிரியர்கள் சொல்வது கிடையாது வந்த வழி கண்டுகொள்கை என்று சென்று விடுவார்கள் சரி ஏழாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா காட்டுப்புலி காட்டின்கண் உள்ளதாகிய காட்டின்கண் உள்ள புலி என்று விரியும் இப்படி இவை தழா தொடராக இருப்பது வேற்றுமையிலே அல்வழியிலையும் இப்படி உண்டு மரத்தை வெட்டினான் ரெண்டுத்துக்கும் நெருக்கமான தொடர் இருக்கிறது அது வந்து தழுவ தொடர் மரத்தை சாத்தன் வெட்டினான் மரத்தைக்கும் சாத்தனுக்கும் என்ன சம்மந்தம் திடீர்னு சாத்தன் மரத்தைன்னு போட்டாலும் பரவாயில்ல இது இடைப்பெற வரல்னு சொல்லுவாங்க மரத்தை வெட்டினானுக்கு நடுவில் சாத்தனுங்கிற ஒரு சொல் குறுக்க வந்து நிற்கும் இப்படியெல்லாம் வரலாமான்னு செய்யுள்ள வருவது உண்டு இது இடைப்பெற வரல் எனப்படும் இதெல்லாம் வந்து தழா தொடரில் அடங்கும் சொறை ஆழ அம்மி மிதப்பண்ணுவாங்க சொரை மிதப்பு அம்மி ஆழன்னு வரணும் அதனால அது தழா தொடர் அது மாதிரி மாயிறு மறுப்பின் பரல் அவள் அறைய இரளை தெரிப்பை என்று வரும் மாயிறு மறுப்பின் பரல் மறுப்புனா கொம்பு பரல்னால் கல் கொம்புக்கும் கல்லுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மாயிறு மறுப்பின் இரலை என்று மானுக்கு வர வேண்டிய அடைமொழி அது இடையில சில சொற்கள் வருது அப்படியெல்லாம் வரக்கூடிய நிலை இருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் வந்து செய்யுள்ள வருது அகனான ஒரு முதலான நூல்களில் இதெல்லாம் தழா தொடர் என்று சொல்லப்படுவது உண்டு சரி எழுவாயும் விழியும் சேர்த்து தானே எட்டு வேற்றுமைன்னு சொல்கிறாங்க இங்கே ஏன் வரல இதையும் வந்து எழுவாயும் விழியையும் கொண்டு போய் வந்து ஏன் அல்வழி தொடரில் வச்சாங்கன்னு சொன்னால் அவற்றுக்கென்று உருவு இல்லாத காரணத்தால் தனித்து வைக்க வந்து அல்வழியில் சேர்க்கப்பட்டன சரி இப்போ முன் சூத்திரத்தில் சொன்னது புணர்ச்சி இந்த சூத்திரத்திலே சொல்வது பொருள் புணர்ச்சி இனிவரும் சூத்திரங்களிலே சொல்ல இருப்பது புணர்ச்சி அதன் பிறகு சொல்ல இருப்பது பொதுப்புணர்ச்சி இறுதியாக இடம்பெறுவது உயிரீற்று புணர்ச்சி அடையே எப்பா இவ்வளவு இருக்கிறது இப்போ நாம் புணர்ச்சி தெரிந்து கொண்டோம் பொருள் புணர்ச்சியை தெரிந்து கொண்டோம் அடுத்து நாம் எழுத்து புணர்ச்சி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்னதாக ஏன் இந்த வேற்றுமை அல்வழின்னு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் நாம் எப்படி பொருள் கொள்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இலக்கண குறிப்பு சொல்லணும்னு சொன்னேன் முருகன் வேல் வென்றது என்று சொன்னால் வேற்றுமை புணர்ச்சி முருகனது வேல் வென்றது முருகன் வேல் வென்றனர் என்று சொன்னால் முருகனும் வேலும் வென்றனர் அங்கே தொகை ஆயிடுது அது வந்து அல்வழியில் வந்துடுது மன்மதன் மலர்கனை எய்தான் இக்கு போட்டு எழுதுனீங்கன்னா மலராகிய கணையை எய்தான் பண்புத்தொகையாவது அல்வழியில் வருது மன்மதன் மலர் கணை எய்தான் என்று சொன்னால் மலரையும் கணையையும் எய்தான் என்று பொருள் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது மலராகிய கணையை இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி நாம் எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படி மலருகின்ற கணை என்று கூட சொல்லலாம் இப்படி மலரா மலராகிய கணையா மலரும் கணையுமா மலர்கின்ற கணையா என்று பலவிதமாக பொருக்கொள்ளக்கூடிய சூழ்நிலாம் இருக்கிற காரணத்தினால இந்த அல்வழி வேற்றுமை தெரிந்து கொள்வது நல்லது இருந்தாலும் கூட இது வந்து பிற்காலத்தில் அவ்வளவாக பலனளிக்கவில்லைன்னு சிலர் சொல்கிறதும் உண்டு மொழியலாளர்லாம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்த தழுவு தொடர் தழா தொடருக்கு பாருங்கள் இதை என்ன சொல்லுவாங்க அண்மை உறுப்பு என்று சொல்லி நெருக்கமான தொடர்பு இருந்தால் இடையிடாத அண்மை உறுப்பு என்பார்கள் நெருக்கமான தொடர்பு இல்லைன்னு சொன்னால் இடைவிட்ட அண்மை உறுப்பு என்று குறிப்பிடுவார்கள் சரி இனிமேல் நாம் புணர்ச்சிக்கு போகலாம் புணர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருப்பது இயல்பு புணர்ச்சி விகாரம் அனைத்தும் மேவலது இயல்பே தோன்றல் திரிதல் கெடுதல் என அடுத்த நூற்பாவிலேயே சொல்லப்பட இருக்கிற மாற்றங்கள் எதையுமே பொருந்தாமல் இருக்கக்கூடியது மேவலது இயல்பே பொருந்தாதது இயல்பு புணர்ச்சியாகும் விகாரமாவது மாற்றம் வாழை கூட்டல் மரம் எந்த மாற்றமும் இல்லை வாழை மரம் பொன் கூட்டல் மலை பொன்மலை மலை எந்த மாற்றமும் இல்லை நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மெய்யின் மீது வருமொழி உயிரிழ் வந்து சேர்வதும் இயல்பு புணர்ச்சி தான் என்று சொல்வார்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு இது ஒரு புது இது ரெண்டும் சேரதுனால அது வந்து விகார புணர்ச்சின்னா சொல்ல வேண்டியதில்லை அப்படி வருவது ஆள் கூட்டல் இலை ஆள் இலை என்று சொன்னாலும் அது இயல்பு புணர்ச்சி என்கிற அடங்கும் என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அனைத்தும் என்று சொல்வது என்னென்னா ஒன்றாயினும் என்கிற பொருளிலே வருகிறது விகாரத்தில் ஒன்றாவது ஒன்று கூட பொருந்தாதது இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சிக்கு தனியே இலக்கணத்தை தொல்காப்பியமோ நேமிநாதமோ கோரவில்லை இவர் தான் கூறியிருக்கிறார் அடுத்தது விகாரப்புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம் ஒரு எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தோ தோன்றுவதோ அது மாதிரி திரிவதோ அல்லது கெடுவதோ விகார புணர்ச்சி மூன்றும் இந்த மூணும் தோன்றலும் திரிதலும் கெடுதலும் மொழி ஆகும் மொழினா சொல்லு மூவிடம்னா முதல் முதல் நிலை இடைநிலை இறுதிநிலை ஆகிய மூன்று இடத்திலும் வரும் மொழி என்று பொதுவாக சொன்ன காரணத்தினாலே நிலைமொழிக்கும் இது பொருந்தும் வருமொழிக்கும் இது பொருந்தும் என்று நாம் கொள்ளலாம் தவறில்லை இப்போ பாருங்க தோன்றல் எழுத்தோ சாரியையோ தோன்றுவது உதாரணமாக தமிழ் கூட்டல் பனி தமிழ் ஒரு இப்பு வருது வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் ஒரு இப்பு வருது மண் கூட்டல் கலம் மட்கலம் திரிதல் சிவம் கூட்டல் ஞானம் சிவஞானம் இம்மு கெட்டது இல்லை தோன்றலுக்கு வேறு விதமாக உயிர் உயிரெழுத்து தோன்றுகிறது பாருங்க உறிஞ்சி கூட்டல் மாட்சி உறிஞ்சினா தேய்த்தல் உராய்தல்னு சொன்னோம் மாட்சிங்கிறது மாண்பான தன்மை உராய்தலின் மாட்சி உறிஞ்சும் மாட்சி என்று அது மாறும் நாம் பாருங்க மெய்யற்றுப்புணர்வில் படிக்க போகிறோம் ஆக ஒரு எழுத்து தோன்றுகிறது ஒரு உயிரெழுத்து தோன்றுகிறது மலை கூட்டல் தலை மலைத்தலை ஒரு மெய்யெழுத்து தோன்றுகிறது புலி கூட்டல் பூ புளியம்பூ புளிக்கூட்டல் காய் புளியங்காய் ஒரு அம்சாரியை தோன்றுகிறது அப்படி உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ சாரியையோ தோன்றுவது தோன்றல் அதுக்கடுத்து திரிதல் உயிர் திரிகிறது ஆறு கூட்டல் முகம் அறுமுகம் மெய் திரிகிறது மண் கூட்டல் மட்களம் மட்கலம் உயிர்மெய் திரிகிறது மண் கூட்டல் தளம் மண்டலம் இப்படி திரிதல் உண்டு அப்புறம் கெடுதல் பல கூட்டல் சாத்து பல் சாத்து உயிர் கெடுக்கிறது மரம் கூட்டல் வேர் இம்மு கெட்டு மரவேர் மெய் கெடுகிறது அகம் கூட்டல் கை கா உயிர்மை எழுத்து கெட்டு அங்கை என்று வருகிறது இப்படியெல்லாம் வருவதெல்லாம் விகாரம் நிலைமொழி வருமொழி இரண்டிலும் விகாரப்படுவதற்கு சான்று சொல்லணும்னா ஆறு கூட்டல் பத்து அறுபது நிலைமொழியிலையும் அ ஆ என்று குறிலானது பத்தில் இருக்கக்கூடிய இத்து கெட்டது ரெண்டு மாற்றமும் நடந்திருக்கு பாருங்க ஒன்று திரிதல் என்ன ஒன்று கேடுதல் அது மாதிரி கல் கூட்டல் தூண் கற்றோன் நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் தெரிந்திருக்கின்றன அது மாதிரி ஒன்பது கூட்டல் பத்து தொண்ணூறு எல்லாமே மாறிப்போச்சு நிலைமொழி முழுக்கே வறுமொழி முழுக்க முதல் ஈறு இடைநிலை எல்லாம் கெட்டுப்போச்சு மாறிப்போச்சு இப்படி வரக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்டு இவை வந்து வழக்கிடத்திலும் வரும் செய்யுள் இடத்திலும் வரும் உலக வழக்கிலும் வரும் செய்யுள் வழக்கிலும் வரும் தொல்காப்பியரை கேட்டால் அவர் என்ன சொல்வார் தோன்றல் அதுக்கு அவர் வச்சிருக்கிற பெயர் மிகுதல் திரிதல் அவர் வச்சிருக்கிற பெயர் மெய்பிரிதாதல் கெடுதல் அவர் வச்சிருக்கிற பெயர் கொன்றல் அவைதாம் மெய்பிரிதாதல் மிகுதல் கொன்றல் என்று இவ்வென மொழிவை திரியுமாறே என்பது தொல்காப்பியன் உற்பான் சரி இப்போ திரிதல் விகாரம் போலவே செய்யுளில் பார்த்தீங்கன்னா எதுகை மோனி அப்படிங்கிற அந்த தொடை அடிப்படையிலேயோ அல்லது ஓசை அடிப்படையிலையோ சில சொற்கள் திரிந்து அமைவது உண்டு அதை வந்து செய்யுள் விகாரம்னு சொல்லுவாங்க இதனோடு தொடர்புடையதாகியனாலே இதை பார்க்கலாம் செய்யுள் விகாரம் ஆறு என்னென்ன வழித்தல் விகாரம் நெளித்தல் விகாரம் நீட்டல் விகாரம் குறுக்கல் விகாரம் விரித்தல் விகாரம் தொகுத்தல் விகாரம் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது செய்யுள்ள வரும் வேண்டுழி வரும் தேவைப்பட்ட இடங்கள்ல மட்டும் தேவைப்படும் போது மட்டும் வரும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றக்கூடாது வலித்தல் மெல்லினம் வல்லினமாதல் மெல்லினமே வல்லின மெய்யாதல் வலித்தல் விகாரம் அதை திருப்பி போடுங்க வல்லினமே மெல்லினமாதல் மெலித்தல் விகாரம் குரில் நெடிலாக மாறுவது நீட்டல் விகாரம் நெடில் குரிலாக மாறுவது குறுக்கல் விகாரம் ஒரு எழுத்து புதிதாக தோன்றுவது வெறித்தல் விகாரம் ஒரு எழுத்து கெடுவது தொகுத்தல் விகாரம் ஆக எல்லாம் இரட்டை இரட்டையாக இருக்குது வள்ளினமும் மெல்லினமும் நீட்டலும் குறுக்கலும் விரித்தலும் தொகுத்தலாக மூன்று விதமான ஒரு குழுக்களாக இவை அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது இப்போ வழித்தல் விகாரம் குறுந்தால் பூதம் குறுகிய காலை உடையது அது குறுத்தால்னு எதுகை நோக்கி வருவது உண்டு இந்து இத்தாக ஆகிற காரணத்தினாலே வலித்தல் விகாரம் அடுத்தது இப்போ இரும்பு பாதை இருப்பு பாதைன்னு ஆகிறது இல்லைங்களா ஆக வண்டு காலை வட்டுக்கால்னு சொல்லக்கூடாது ஏற்புடைய இடத்துல மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் எல்லா இடத்துலையும் மாற்றக்கூடாது அதுக்கப்புறம் மெலித்தல் தட்டையின் இனக்கிளி என்பது தண்டையின் இனக்கிளி தட்டைங்கிறது அங்கே கிளியை துரத்துவதற்கான ஒரு விதமான கருவி தட்டை என்பது தண்டை என்று மாறுகிறது அது மெலித்தல் விகாரம் குற்றியலோகரம் என்பது குன்றியலோகரம் என்று தொல்காப்பியத்தில் சில இடங்களில் சொல்லப்படும் குற்றியலோகரம் குன்றியலோகரம் என்று மாறியது மெலித்தல் விகாரம் அது மாதிரி நீட்டல் ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று வர வேண்டியது நீழலே மாசில் வினையும் நமக்கு தெரியும் அப்ப நிழல் நீழல் என்று மாறுறது நெடிலாகிறது நீட்டல் விகாரம் அது மாதிரி குறுக்கல் விகாரம் தீயேன் என்கிற சொல் தீயேன் நெடில் குரிலாக மாறுகிறது திருத்தார் நன்று என்றேன் தீயேன் ஒரு பாடல் உண்டு வியாபாரம் கலக்காரிகனுடைய உரை மேற்கோளாக பகருடை வெண்பாவுக்கு சொல்லப்படுகிறது அந்த பாடல் மதுரையிலே ஒரு ஐந்தடுக்கு மாடி உப்பரிகளில் நின்று கொண்டிருக்கிறாள் தலைவி தலைவன் வருகிறான் அந்த தலைவி அந்த பாண்டிய மன்னன் உலா வருகிறான் தலைவி அருகிலே இரண்டு பக்கத்திலும் இரண்டு தோழிகள் அந்த தோழிகள் அவன் உலா வருகிற பொழுது யானையின் மீது உலா வருகிற பொழுது அந்த யானையினுடைய பொண்ணோடு இருக்கிறதே எவ்வளவு அழகு என்று சொன்னாள் ஒருத்தி இன்னொருத்தி சொன்னால் அந்த பொண்ணோடு என்ன அழகு அந்த யானை அல்லவா அழகு என்றால் நடுவில் இருந்த தலைவி சும்மா இல்லாமல் தலைவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை அல்லவா அவை இரண்டை விட அழகு என்று சொன்னார் அந்த தோழிமார் இருவரும் இந்த உலா முடிந்த பிறகு அமைதியாக சென்று தூங்குகிறார்கள் தொல்லை இல்லாமல் தலைவியாகி அவள் மட்டும் தலைவனை நினைத்து உணவின்றி உறக்கமின்றி வருதி கொண்டிருக்கிறாள் என்பதாக ஒரு பாடல் வரும் பன்மாடக்கூடலும் மதுரையின் நெடுந்தெருவில் என்னோடு நின்றார் இருவர் அவருள்ளும் பொன்னோடை நன்றென்றால் நல்லலே இப்ப நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான் பொன்னோடைக்கு யானை நன்றென்றால் அவளும் அந்நிலையல் யானை எருத்தத்து இருந்த இளங்கு இளைவேல் தென்னன் திருத்தார் நன்று என்றேன் தீயேன் அவன் மீது அந்த தார் வாங்க வேண்டும்க்காக நான் காதல் கொண்டேன் என்பது உள் பொருள் அதனால அவனை நினைந்து நான் உறங்காமல் இருக்கிறேன் இப்ப தீயேன் அழுது கொண்டே சொல்வதை போல இருக்கிறது என்றேன் தீயேன் என்பது வெண்பாவுக்குரிய யாப்பு முறைப்படி வர வேண்டும் என்கிறதுனால மாமுன் நிறை வர வேண்டும் என்ன தீயேன் என்று எழுத முடியாது தீயன் என்று ஈரசை வரக்கூடாது ஓரசை தான் வரணும் அதனால் தீயேன் என்று அது மாறியது இப்படி சொல்லுவார்கள் ஆக அது குறுக்கல் விகாரம் அடுத்தது விரித்தல் விகாரம் நெல் விளையுமே என்பது கடைசியில் நெல் விளையுமே இம் மகர ஒற்று மிக்கு வருதல் விரித்தல் விகாரம் நீ நாடுகை என நாடுக எனன்னு ஒரு நாடுகை காவல் இருக்கக்கூடிய அகரம் கெட்டது தொகுத்தல் விகாரம்னு உரையாசிரியர் எழுதுவாங்க தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு என்று எழுதுகிற போது அதுக்கு பரிமாற எழுதுவார் தொட்ட அனைத்து ஊரும் தொண்டிய அளவுக்கு நீர் சுணக்கம் கற்ற அணைத்து அப்போ தொட்ட அணைத்து தொட்டனைத்து என்று வந்தது இருக்கிற அகரம் தொக்கது கற்றணைத்தில் இருக்கக்கூடிய அகரம் தொக்கது என்று தெளிவாக குறிப்பிடுவார் உண்மையை இலக்கண குறிப்பெல்லாம் அவன் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இலக்கண நூல்களை பயிடுவது ஐம்பது சதவீதம் என்று எடுத்துக்கொண்டால் இலக்கியங்களை பயில வேண்டும் ஆதீன புலவரையாக நடத்துவதைப் போல் அந்த பரிமையாளர்கள் உரையையெல்லாம் முறையாக பாடம் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் அதுக்குள்ளே வைமு கோபாலகிருஷ்ண ஆச்சாரியார் என்று சொல்வார்கள் வைமுகோ பதிப்பு விளக்க உரை என்று சொல்வார்கள் மிக அருமையாக இருக்கும் அந்த மாதிரி பரிபாடலுக்கான உரை நச்சிரார்கிணிகருடைய அருமையான அந்த பத்துப்பாட்டு உரைகள் கலித்தொகை உரை காப்பியங்களுக்கான உரை இதெல்லாம் வந்து முறையாக பகின்றால் தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நிறைய இடைக்கால இலக்கியங்களுக்கும் நிறைய சான்றோர்கள் வந்து இலக்கண குறிப்போடு உரை எழுதுகிறார்கள் அப்போ தான் அந்த நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி கம்பராமாயணத்துக்கு வைமுக உரைன்னு சொல்லுவாங்க நிறைய அந்த இலக்கண குறிப்புகள் தெளிவாக நமக்கு புலப்பட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் படிக்கணும் அப்போ தான் சரியாக அமையும் சரி சரி அந்த புணர்ச்சி விகாரத்துக்கும் செய்யுள் விகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் இது செய்யொல்லில் மட்டும் வரும் செய்யுல் விகாரம் அது உலக வழக்கிலும் வரும் புணர்ச்சி விகாரம் ஒன்று என்ன வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் அது பேச்சு வழக்கிலையும் சொல்லலாம் இது செய்யல மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் இது வந்து பெரும்பாலும் இது வந்து ஒரு செய்ய ஒரு ஒரு சொல்லில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு சொல்லு பெரும்பாலும் ஒரு சொல்லாம் வரும் அது ரெண்டு சொல் சேர்ந்தாதான் புணர்ச்சிங்கிறது தீயேன் என்பது ஒரு ஒரு சொல்லு தானே வந்தது தீயேன் தீயேன் என்று குறிக்கியது நிழல் நீழல் என்று நீண்டது இதெல்லாம் ஒரு சொல்லிலும் வரலாம் அது ரெண்டு சொல்லில் வரும் இப்படி இவற்றுக்கு வேறுபாட்டை நாம் சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா வலித்தல் மெழித்தல் நீட்டல் குறுக்கள் இதெல்லாம் திரிதல் விகாரத்தில் அடங்கத்தக்க அடக்கத்தக்கன வெறித்தல் தோன்றல் அடங்கும் தொகுத்தல் என்பது மறைதல் அடங்கும் இல்லையா கெடுதல் அடங்கும் இல்லையா இப்படியும் சிந்திக்கலாம் அந்த மூன்றில் இந்த ஆறையும் அடக்கலாம் சரி அதற்கடுத்தது ஒரு சொல் குறை வருதல் செய்யுள்ள வரக்கூடிய சொற்கள் முழுமையாக இல்லாமல் அசை சீர் தலை இவற்றை கருதி குறைந்து நிற்பது உண்டு தலைக்குறை இடைக்குறை கடைக்குறை என்று சொல்வார்கள் முதல் எழுத்து குறைஞ்சா தலைக்குறை நடு எழுத்து குறைஞ்சா இடைக்குறை கடைசி எழுத்து குறைஞ்சா கடைக்குறை அதான் சொல்கிறார் நூற்பாவில் ஒரு மொழி மூவழி குறைதலும் அனைத்தே ஒரு மொழி ஒரு சொல்லானது மூவழி தலையோ இடையோ கடையோ முதலோ இடைநிலையோ ஈரோ குறைதலும் குறைந்து வருதலும் அனைத்தே அனைத்தேன்னு முன்ன சொன்ன மாதிரி அச்செய்யுள் விகாரத்தின் பார்ப்படும் இப்போ தலைக்குறைக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா மறை இதழ் புறையும் அஞ்சன் சீரடி மறை இதழ் தாமரை இதழ் தாமரை என்பது மறை என்று வந்தது நம்ம மறைனா மான் என்று தேடிக்கொண்டு பொருள் சொல்லக்கூடாது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருள் பண்ணணும் தாமரை என்பது மறை என்று முதல் எழுத்து குறைந்து தா குறைந்து வந்தாலும் அது தாமரையாகவே கருதப்படும் குறைத்தன ஆயினும் நிறைப்பெயர் இயலை என்று சொல்வார் தொல்காப்பியர் அது குறைஞ்சிருந்தாலும் நிறைப்பெயராகவே கருதப்படும் அதனால தான் அது குறைச்சொல் அந்த மாதிரி ஓதி முது போத்து ஓதி என்பது ஓந்தி என்பது ஓதின்னு வருது அங்கே இந்து மறைந்து வருது ஓதினா பச்சோந்தி ஓனா அப்போ அது இடைக்குறை நீலுண் துகிலிகை நீளம் நீலச்சாயம் துவைக்கப்பட்ட ஆடை நீலுண் துகிலி நீளம் அது என்று வர வேண்டியது நீல் என்று வருகிறது அது கடைக்குறை இன்னும் சொல்லப்போனால் சிலர் வந்து கையூட்டு என்பது ஊட்டு என்று சொல்வார்கள் சில கவிஞர்கள் கை என்பது மறைந்து வந்தது ஊட்டு என்பது கையோட்டை குறித்தது என்று சொல்லக்கூடிய வழக்கமும் உண்டு சில உரையாசிரியர் சிலருடைய குறிப்பு என்ன வருதுன்னா கோயம்புத்தூர் என்பது கோவை என வழக்கிலே மறுவு சொல் வருவதை போல செய்யுட்கண் இவை மறுவாய் காலந்தோறும் வரக்கூடியது அடிப்பாடாக வருதல் ஒரு மொழி அடிப்பாடாக வருதல் திடீர் என்று மாற்றுவது கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு நாம் மாற்றக்கூடாது வாழை என்பது நானே நினைச்சுக்கி இழி என்று சொல்லிவிட்டு இது வாழை வா மறைந்து வந்தது தலைக்குறை என்று சொல்லக்கூடாது ராகுபெயர் சொல்லுவோம் இல்லைங்களா தொன்று தொட்டு வருதல்னு அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து செய்யுளில் தொன்று தொட்டு வழங்க வழங்கக்கூடிய நிலை என்று உரையாசல் குறிப்பு தருகிறார்கள் அது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இதில் என்ன சொல்கிறாங்க ஒரு மொழி மூவழி குறைதலும் என்று முற்றுமையாக கொள்ளலாம் ஆனால் சிலர் எச்ச உண்மையாக கொண்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் தோன்றல் திரிதல் கெடுதல் நீளல் எழுத்து நிலை மாறுதல் சொல் நிலை மாறுதல் முதலியனவும் உண்டு அதாவது எதிரெதிர் தழிய எச்ச உண்மையாக இதை ஆக்குகிறார்கள் எப்படி அதுக்கு சொல்கிறாங்கன்னா தோன்றல் யாது என்பது யாவது என வருவது ஒரு எழுத்து வா என்கிற எழுத்து தோன்றுவதும் இந்த இந்த மாதிரியான விகாரத்தில் அடக்கலாம் மாஹி என்பது மாசி மகம் இருக்குது இங்கே நட்சத்திரம் அதுதான் மா மாஹி அதுதான் மாசின்னு மாறிச்சு கண்ணகல் பரப்பு கண் அகன் பரப்பு இல் வந்து இன்னாக மாறுகிறது அது திரிதல் அப்புறம் கெடுதல் யாவர் என்பது யார் என மாறுகிறது வா கெடுது அப்புறம் நீலல் பொழுது என்பது பொழுது கூறினெடிலாச்சு பெயர் என்பது பேர் பெயரன் பேரன் பெயர்த்தி பேர்த்தி பேர்த்தி மாறுது பாருங்க எழுத்து நிலை மாறுதல் வைசாகி விசாக நட்சத்திரம் தான் வைசாகி அது வைகாசி என மாறியது மினிரு நிமிரு தசை சதை சிவிரி விசிறி இப்படி எழுத்துக்கள் நிலை மாறுதலையும் இதில் அடக்கலாம் சொல்நிலை மாறுதல் நகர்ப்புறம் புறநகர் இல்வாய் வாயில் என்று வரக்கூடிய நிலை மாறுதலையும் இதில் அடக்கலாம் இப்படி சொல்லுவது உண்டு முகவை ராமானுச கவிராயர் என்ன பண்ணுறாரு செய்யுள்ள மட்டுமே இல்லைங்க உழை உலக வழக்கிலையும் இதெல்லாம் வரும் இரா பகல் ராப்பகல் என்று சொல்லுகிறோம் ராப் பிச்சை என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில் ஈ கெட்டு வந்தது அப்படிம்பாங்க போகின்றான் போகிறான் போறான் இடைக்குறை போகிறான் போகிறான் இடைக்குறை தண்ணீர் தண்ணீர் கடைக்குறை என்றெல்லாம் அவர் வந்து பேச்சு வழக்கில் வரக்கூடியதெல்லாம் சான்று காட்டுவார் அடுத்தது விகார புணர்ச்சியில் ஐயம் அறுத்தல் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வந்து விகார புணர்ச்சியை பார்த்தோம் தோன்றல் தீர்தல் கெடுதல் விகாரம் மொழி மூடத்தும் மே உண்ணும் திடீர்னு பார்த்தா செய்யுள் விகாரத்தை நடுவில் சொன்னார் ஒரு ஆறு கூட்டல் மூணும் இந்த ஒன்பதை சொன்னார் தலைக்குறை இடைக்குறை கடைக்குறைன்னு அப்போ நடுவில் ரெண்டு நூறுர்பை விட்டுட்டு அதுக்கு முன்னே இருக்கிற நூறுராகவும் இதுவும் விகார புணர்ச்சியை சிந்திக்கிற காரணத்தால் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சூத்திர நிலையை பாருங்கள் தவளை பாய்த்து மாதிரி வருது இதெல்லாம் யோசிக்கணும் சரி இந்த நூறு பார்ப்போம் விகார புணர்ச்சியில் மாணவர்களுக்கு சந்தேகம் வருமா அந்த ஐயம் மறுத்தல் நோதலி எது இது என்கிறார்கள் ஒரு புனர்க்கு இரண்டு மூன்றும் உரப்பெறும் இது கூட இரண்டு என்று சொன்னால் அங்கே இம் இருக்கிறதா அர்த்தம் வரும் மொழியில் மெல்லினம் வந்தால் நிலைமொழி மகரம் கெடும் என்பது ஒரு விதி பிறகு படிக்க போகிறோம் நாம ஒரு புணர்க்கு ஒரு புணர்ச்சிக்கு இங்கே என்ன புணர்ச்சின்னு தானே வரணும் ஏன் புணர்க்குன்னு வருது உடனே புணர்ச்சி புணர்தல் என்பது தொழில் பெயர் அதில் புனர் மட்டும் பகுதி மட்டும் என்ன முதல் நிலை தொழில் பெயர் என்றும் சொல்லலாம் ஒருவேளை கடந்த நூற்பாவில் சிந்தித்த மாதிரி இது கடைக்குறை ஆக்கிட்டாரோ என்பது புணர்ச்சி என்பவர் சீயை எடுத்துட்டு புனர் என்று கடைக்குறையாக போட்டுக்கிட்டார்மோ தெரியல என்று சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு புனருக்கு இரண்டும் மூன்றும் ஒன்றே அன்றி தோன்றலோ தெரிதலோ கெடுதலோ மட்டுமல்லாமல் இந்த மூன்றில் இரண்டோ அல்லது மூன்றுமோ உரப்பெறும் பொருந்த பெறுவது உண்டு இது மாணவர்களுக்கு சந்தேகம் வரும் அதனால் ஐயம் தீர்க்கிறார் ஒரு விகாரம் வருதுன்னு வச்சுங்க யானை கூட்டல் கொம்பு யானை கொம்பு இக்கு வந்தது தோன்றல் விகாரம் ஒன்றே ஒன்று நிலம் கூட்டல் பனி இம்மு கெட்டது கெடுதல் விகாரம் இப்பு வந்தது தோன்றல் விகாரம் அப்போ ரெண்டு விதமான விகாரம் வந்தது நிலப்பனி அப்புறம் பனை கூட்டல் காய் அதில் ஐ கெட்டு பனை பனை காய் இருக்குல்ல பண் காயின்னு நிற்கும் அப்புறம் அம் சாரியை தோன்றும் ஐ கெட்டது கெடுதல் விகாரம் அம் தோன்றியது தோன்றல் விகாரம் இம் காய்க்கு ஏற்ற மாதிரி இங்காக மாறும் பனங்காய் என்று மாற்றம் பெறும் ஆக தோன்றல் திரிதல் கெடுதல் மூன்றுமே இடம் பெறுகின்றன இப்படி சொல்வது உண்டு ஆக விகார புணர்ச்சியை முதலில் உரைத்து அதன் பிறகு இடையிலே செய்யுள் விகாரத்தை உரைத்து அதனுடைய எச்சமாக சந்தேகத்தை இங்கே நீக்கி விகார புணர்ச்சி என்று எடுத்துரைத்தவர் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா இது ஏழு நுற்பாக்கள் சொல்லப்பட்டிருக்கணும் இவை எல்லாம் புணர்ச்சியில் அமைகின்றன இப்படி வைக்கலாம் பொது புணர்ச்சி குறித்த பொது இலக்கணம் இனி வரக்கூடியது பொதுப்புணர்ச்சி பொதுப்புணர்ச்சின்னா நிலைமொழியோ வறுமொழியோ எதுவானாலும் வரலாம் எல்லாவற்றுக்கும் பொதுவான விதிகள் உயிரிற்று புணறிகள் மெய்யிற்று புணவிகள் உறவு புணரிகள் அத்தனைக்கும் பொதுவான விதிகளை சொல்லுவது அதனால இவை வந்து பொதுப்புணர்ச்சி ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியே சொன்னோம்னா நேரம் செலவாகும் சொற்கள் அதிகமாகும் இதை சுருக்கம் கருதி இதை வந்து தொகுத்து சுற்றல் என்னும் உத்தின்னு சொல்லலாமா அப்படி வச்சுக்கலாம் ஆக உயிரோ மெய்யிரோ ரெண்டுத்துக்கும் பொதுவாக வரக்கூடியது தினை வேறுபாடோ பால் வேறுபாடோ ஈறு வேறுபாடோ அல்வழி வேறுபாடோ வேற்றுமை வேறுபாடோ இல்லாமல் பொதுவாக கூறப்படுகிற இலக்கணம் நிலை இது பொதுப்புணர்ச்சி எனப்படுகிறது அப்படி வச்சுக்குவோம் நிலைமொழி ஈறு எதுவாயினும் வறுமொழி முதலிலே மென்கணம் வந்தால் அல்லது இடைக்கணம் வந்தால் அவை இயல்பாக புணரும் இதில் மூன்று விதிகள் சொல்லப்படுகின்றன செய்தி ஒன்று ரெண்டாவது குரலை அடுத்த யகரவுற்றோ தனி ஐகாரமோ நோ தூ என்கிற ஓரெழுத்து ஒரு மொழிகளோ நிலைமொழியாக நிற்க வறுமொழியில் மெல்லினம் வந்தால் அது மிகுவதும் உண்டு மிகாமல் இருப்பதும் உண்டு ரெண்டாவது செய்தி அடுத்தது இன்னு இல்லு இன்னு இல்லு ஆகிய நிலைமொழியாக இருக்க வறுமொழியில் நகரம் வருமானால் அது இவற்றுக்கேற்ப திரிவதும் உண்டு ஆக இது வறுமொழி அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விதியாக அமைந்திருக்கிறது எல்லா ஈற்றின் முன்னும் மெல்லினமும் இடையினமும் புணர்தல் என் மூ எழுத்து ஈற்று எவ்வகை மொழிக்கும் முன்வரும் ஞ வாக்கல் இயல்பும் குரில் வழியா தனி ஐ நோ து முன் மெலி மிகலுமாம் ல வழி ந திரியும் என் மூ எழுத்து ஈற்று எட்டு மூணு இருபத்தி நாலு நம்ம பார்த்தோம் உயிரீரு பன்னிரெண்டு மெய்யீறு பதினொன்று குற்றியல் உரை ஈரு ஒன்று சாயும் உகரம் நாளாறும் ஈரே என்று எழுத்துக்களில் படித்தோம் அந்த இருபத்தி நாலு எழுத்துக்களையும் இறுதியாக உடைய அவற்றில் ஏதோ ஒன்று இறுதியாக அமைய எவ்வகை மொழிக்கும் அது எல்லா வகை சொல்லுக்கும் முன் வரும் அது நிலைமொழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வரும் மொழி முதல்ல ஞா நான் அதாவது மென்கணம் பொழுது இயல்பாக புணரும் பெரும்பாலும் இயல்பாக புணரும் இது பொது விதி இது வந்து பொதுவாக சொன்னார் அப்புறம் மென்கணத்துக்கு மட்டும் தனியாக அடுத்த ரெண்டு விதிகளை போடுறாரு குரில் வழி யாவை அடுத்தோ அல்லது தனி அதிகாரத்தை அடுத்தோ அல்லது நோத்துவுக்கு முன்னாலோ மெலி வந்தால் மிகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாலா நாலா வழி அவை நிலைமொழியாக நிற்க வரும் மொழியில் நகரம் வருமானால் அது திரிய வாய்ப்பு இருக்கிறது எப்படி திரியும் என்பது இங்கே சொல்ல மாட்டார் அது வெய்யீற்றுப்புணர்வியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இப்படியெல்லாம் வந்து பொது விதியாக இங்கே நமக்கு அமைத்து தருகிறார் பாப்பமே இப்போ வந்து எல் எவ்வகை மொழிக்கும் ஞா இங்கே வந்து அல்வடி என்றோ வேற்றுமை என்றோ சொல்லாமல் போயிருந்தால் சொல்லாமல் விட்டு விட்டால் அவை இரண்டுக்கும் பொது என்று கொள்ள வேண்டும் அல்வழி வெற்றுமை என்று குறிப்பிட்டு சொன்னால் இது அதற்கு மட்டும் பொருந்தும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இங்கே எதுவுமே சொல்லாததுனாலே இது பொது விதி பாருங்கள் அல் மென்கணமும் இப்போ எப்படி கணமும் இடைக்கனமும் எப்படி இயல்பாகின்றன இளஞாயிறு உயிரியருன்னு வச்சுங்க இளமையாகிய ஞாயிறு பண்புத்தொகை பனை கூட்டல் நீண்டது பனை நீண்டது எந்த மாற்றமும் இல்லை பனை நீண்டது எழுவாய் எழுவாய் எழுவாய்த்தொடர் என்பது அல்வழியில் அடங்கும் பொன் மெலிது மெய்யீர் வேர் யாது அங்கே பாருங்க வருமொழி யாகரம் இருக்குது இடைக்கணம் வேர் யாது எந்த மாற்றம் எழுவாய் தொடர் எஃகு வலிது குற்றியிலோற ஈர் அது எஃகு வலிது என்றே வருகிறது அப்போ இங்கெல்லாம் இயல்பாக வரக்கூடிய நிலையை பார்க்குறோம் இதுவே வேற்றுமையாக இருந்தால் பூ கூற்றல் நீட்சி பூவினது நீட்சி ஆறாம் வேற்றுமை தொகை அங்கேயும் எந்த மாற்றமும் பெறவில்லை மண் மாட்சி மண்ணினுடைய மாட்சி மண்ணினது மாட்சி ஆறாம் வேற்றுமை தொகை அங்கேயும் எந்த மாற்றமும் இல்லை எகு கூற்றல் வலிமை எஃகினது வலிமை ஆறாம் வேற்றுமை தொகை அங்கேயும் மாற்றம் எதுவும் இல்லை ஆக பெரும்பாலும் இடைக்கணமோ மெண்கணமோ வரும்பொழுது இயல்பாக புணர்வது வழக்கம் சரி அதுக்கப்புறம் குரில் வழி யா அதில் அல் வழியை பார்த்துருவோம் போதில் மெய் கூட்டல் ஞான்றது ஞான்றது ஞான்றதுன்னா தொங்கியது மெய்ஞான்றது மெய் நீண்டது இந்து வரும் மெய் மாண்டது மாண்டதுன்னா மாட்சிமைப்பட்டது மாண்ட என் மனைவியுடன் புறநாண்டுகள் வரும்பொழுது இறந்தன் பொறுப்பு கூடாது மாட்சிமைப்பட்டே என்று கொள்ள வேண்டும் அது சங்க இலக்கிய சொல் மாண்டு என்றால் மாட்சிமைப்பட்ட இந்த காலத்தில் மாறி போச்சு மெய் யாது மெய் வலிது நம்ம அதுக்கு போக போனால் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே குரில் வழி யா ஆக மெய்ஞான்றது நீண்டது மாண்டது ஈய விட்டுருவோம் ஏன்னா மெல்லினம் மட்டும்தானே பேசுகிறோம் நாம அப்புறம் தனி ஐ அது வந்து உயிர் ஐயாவும் இருக்கலாம் மெய் ஐயாவும் இருக்கலாம் கை ஞான்றது கை நீண்டது கை மாண்டது மாட்சிமைப்படுறது எல்லா இடத்துலையும் ஒற்றுமிகும் அப்புறம் நோ து நோ என்றால் தூ என்றால் உன் நோ என்றால் துன்பப்படு நம்ம பார்த்துருக்கோம் நோ ஞா மாடா நெல்லன் மாடன்பது அந்த காலத்து பெயர் கொற்றன் சாத்தன் தேவன் போதன் மாதிரி எது இந்த சொல் முதன்மைக்காக வச்சுக்கிட்டோம் எழுத்து முதன்மைக்காக நெல்லன் மாடன் அப்படின்னு நொண் நெல்லா நொம்மாடா தூண் தொம்மாடா என்று ஒற்றுமிகுகின்றன முன் மேலி மெய்களுமாம் அப்புறம் குரில் வழி முடிஞ்சுதான் இது வந்து அல்வழிக்கு வேற்றுமைக்கு பாருங்கள் மெய் கூட்டல் மயக்கம் மெய்மயக்கம் பாருங்கள் குரில் வழியா மெய் மயக்கம் வந்து சேரும்போது மெய்யினது மயக்கம் அப்ப என்ன ஆகுது ஆறாம் வேற்றுமை தொகை ஒற்று மிகுகிறது பாருங்கள் நிறைய இடங்களில் மிகவும் நாம் மறக்கக்கூடாது பெரும்பாலும் மெய் எகர ஒற்றுக்கு அடுத்து வரும்பொழுது குரலை எடுத்த யகர ஒற்று அடுத்து ஒற்று மிகுதல் தான் முறை பொய் மொயக்கம் பொருட்பெண்டி பொய் மெய் மொயக்கம் பொய் மெய் 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 மெய்மையாம் ஒழவை செய்து பொய் மெய் மெய் இந்த சொல்லெல்லாம் மறக்கக்கூடாது அங்கெல்லாம் ஒற்று மிகும் கை நீட்சி கையினது நீட்சி கையினது மாட்சி கை மாட்சி அப்படின்னு வரக்கூடிய நிலைகள் உண்டு அந்த மாதிரி லா நாலா லா இந்த நோத்து வந்து வேற்றுமையில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் நாலா நாலா வழி நாள் நிலை இருல மண்ணு பொண்ணு இங்க இல்லுக்கு முள்ளு இது கல்லுன்னு வச்சுக்கோங்க நீண்டதுன்னு இதுக்கு நகரத்தை போட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் பொதிச்சொல்லா மண் நீண்டது டன் அகரம் அதே மாதிரி இதுவும் டன் அகரமாக மாறும் அதே மாதிரி முள் நீண்டது அதுவும் டன் அகரமாக ரெண்டு இடத்துலையுமே மாறும் முன் நீண்டது என்று வரும் முன் நீண்டது அது மாதிரி பொன் நீண்டது ரெண்டு சுழின்னுக்கேற்ற மாதிரி அதுவும் ரெண்டு சுழினியா மாறும் அது மாதிரி கல் நீண்டது ரெண்டு சுழியின்னா மாறும் கண் நீண்டது என்று மாற்றம் அடையும் திருப்பி அடையும் இது மட்டும் இல்லாமல் நோ முன் மேலி மிகழுமாம் என்று வருவதை இது எண்ணின் கண் நிற்கும் எச்ச உண்மை என்று பொருள் கொண்டு சங்கரன் அமைச்சிவாயர் அவர்கள் இடைமிகழும் உண்டு மேலி மட்டும் மிகுத மேலி மிகழுமாம் மட்டும் கிடையாது இடைமிகழும் உண்டு என்று சொல்லி நோ நோக்கூட்டல் வளவா நோவ்வளவா தூக்கூட்டல் வளவா தூவ்வளவா என்று கூடுதல் விளக்கம் தருவார் அதுவும் ஏற்புடைய நிலையிலேயே அமையும் இவ்வாறு இன்னும் விரிவாக இவற்றை நாம் இனி அடுத்து வரக்கூடிய வகுப்பில் சிந்திப்போம் இந்த அளவுக்கு இன்றைய இலக்கண சிந்தனையை நிறைவு செய்வோம் இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து வந்திப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி